ஹாய் நண்பா, ரயில்வே துறையிலேருந்து மீண்டும் ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் ஷோவில் இந்த ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரீசெண்டாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பற்றி வீடியோ கண்டி பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்தியாஸ் பெஸ்ட் எஜுகேட்டரான அன் அகாடமி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் அன் அகாடமி சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணா அகாடமியில் ஃப்ரீயாகவும் நீங்கள் படிச்சிக்கலாம். ஃப்ரீயாக படிச்சிங்க அப்படின்னா லிமிட்டடான சிலபஸ், லிமிட்டடான ப்ராக்டிஸ் டெஸ்ட், லிமிட்டடான நோட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் பை பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவாங்க, அன்லிமிட்டடில் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, அன்லிமிட்டடில் உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துருவாங்க. எப்படி கோர்ஸை பை பண்ணுறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டில் வாங்க. இதில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க, உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் ரெஃபரல் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் TJZ10 அப்படிங்கிற நம்ம சேனல் ரெஃபரல் கூட யூஸ் பண்ணுங்கள். அடிஷ்னலாக 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ணா அகாடமியில் இப்போ ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அதற்கான ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பை பண்ணுங்கள். பேட்ச் கோர்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 1க்கு இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4க்கு இருக்குது. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ், ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ், செம்மொழி தேர்வு தொடர்ந்த மாதிரி நிறையவே போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது வியாழக்கிழமை 7:00. அதுலேயும் ரொம்ப ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா சனிக்கிழமையும் 7:00. பை பண்ணி படிக்க முடியாதவங்க இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலமாக கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ணா அகாடமி இந்த ஒரு வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனுடைய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் லிங்க்கும் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது, நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா BEML லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாரத் எர்த் மூவ்ஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான், ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். ரீசெண்டாக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் ஜாப் அப்டேட் விட்டுருந்தாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் அதையும் தரேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? இந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் பதவிக்கு தான் இவங்க வந்து ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு BEML என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி ரயில் அண்ட் மெட்ரோ ரயில், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இது, சரிங்களா? இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தற்பொழுது உங்கள் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் ஆஸ் அ ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற பதவிக்கு தான் தற்பொழுது ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், அதில் 60% ஆஃப் மதிப்பெண்களை வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும், சரிங்களா? இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கல், அப்புறம் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இல்லைனா ட்ரிபிள் இல்லைனா இசி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2 years சொல்லி எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது 0 means ஃப்ரெஷர், ஓகேங்களா? 2 years அப்படின்னு போட்டிருக்காங்களே, அது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆனால் 2 வருஷத்துக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 27 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அதுலேயே நீங்கள் SC ST இருக்கிறீங்கன்னா 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம், OBC இருக்கிறீங்க அப்படின்னா 30 வயது வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி பாருங்கள், ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 21,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க, செகண்ட் இயர் வந்து 23,500 ரூபாய், தேர்ட் இயர் வந்து 25,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 வருடம் மட்டும் நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி அது மூலமாக ஈஸியாக நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்பெனி செலெக்ஷன் ப்ராசஸ் தான், அதில் ஆஸ் அப்ளிகபிள் இன்க்ளூடிங் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது ரிட்டன் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும்னு அவங்க சொல்லலை. நிறைய பேர் அப்ளை பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட்டில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து BE BTECH படித்த நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க, www.beml.india.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். SC ST போர்ஷன் வித் டிசபிலிட்டி இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் கிடையாது, இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி எல்லாருமே பெர் கேண்டிடேட் பெர் போஸ்ட்டுக்கு 500 ரூபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதி April 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது 10th mark sheet, 12th mark sheet, BE BTECH அந்த கன்சல்டேட் மார்க் ஷீட் சொல்லுவாங்க இல்லையா, ஓவரால் மார்க் ஷீட்டு, அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய கேட்டிருக்காங்க, டீட்டெயில் ரெசியூம் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்னென்ன அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே படிச்சு பாருங்கள், உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குதுன்னா கட்டாயம் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
பண்ணுங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ பாய்.